மத்திய அரசு கல்வியில் பிற்போக்கு கருத்துக்களை புகுத்துகிறது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமை தாங்கிய துணைவேந்தர்கள் கருத்தரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று குற்றச்சாட்டு. கல்வி முழுமையாக மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதே இதற்கு சிறந்த தீர்வாக அமையும். காங்கிரஸ் விரும்பினால் 2024 மக்களவை தேர்தலை இணைந்து எதிர்கொள்ள தயார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று அறிவிப்பு. பாஜகவை வீழ்த்தும் முயற்சிகள் தொடரும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பேச்சு. அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்கள்தான் என்றும் எஜமானர்கள். மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிபந்தனை ஜாமீன். திருச்சி காவல் நிலையத்தில் 2 வாரங்கள் கையெழுத்திட சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு. சிறையில் சொகுசு வசதிகள் பெற லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. சசிகலா இளவரசிக்கு இன்று முன்ஜாமீன் வழங்கியது பெங்களூரு நீதிமன்றம். கச்சத்தீவு புனித அந்தோணியார் வருடாந்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடக்கம். தமிழகத்தைச் சேர்ந்த 80 மீனவ பக்தர்கள் பங்கேற்பு. மீனவர் பிரச்சினை குறித்து இருநாட்டு மீனவர்கள் இடையே பேச்சுவார்த்தை. உக்ரைன் உடனான பேச்சுவார்த்தையில் சாதகமான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று அறிவிப்பு. விரைவில் போர் முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்பு. உக்ரைனில் இருந்து தமிழக மாணவர்கள் அனைவரும் தாயகம் திரும்பியதாக திமுக எம்பி திருச்சி சிவா தகவல்.